அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் 9.10 கோடி மதிப்பில் ரோப்கார் சேவையை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது. இக்கோவில் செங்குத்தாக 1017 படிகள் கொண்டது. பக்தர்கள், பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மலை ஏறி ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியாத நிலைக்கு ஆளானார்கள். பக்தர்கள், கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள், குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் ஆகியோர்கள் ரோப்கார் திட்டம் அமைக்க வேண்டும் என 2011 அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை அடுத்து ரோப்கார் திட்டத்திற்கு ரூபாய் 6.70 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்பணி தொய்வு அடைந்தது. தொடர்ந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தமிழக சட்டமன்றத்தில் ரோப்கார் திட்ட பணியை விரைந்து முடிக்கவும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து ரோப்கார் பணி பக்தர்களுக்கு பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஐயர்மலை ரோப்கார் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 2.39 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தார். அனைத்து பணிகளும் நிறைவடைந்தது. இந்து சமய அறநிலைத்துறை மாநில பொறியாளர் மற்றும் மண்டல பொறியாளர், திருப்பூர் மண்டல இணை ஆணையர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், உபயதாரர்கள், கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள், கட்டளைதாரர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர். அனைத்து பணிகள் முடிந்து ரோப்கார் திட்டம் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக முதல்வர் மற்றும் துறை அமைச்சருக்கு உரிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இன்று 24 காலை 11:20 அளவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரத்துறை, சட்டமன்ற உறுப்பினர்கள் குளித்தலை மாணிக்கம், கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன், குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி, தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார், நகராட்சி தலைவர் சகுந்தலா, குளித்தலை திமுக ஒன்றிய செயலாளர்கள் சந்திரன், தியாகராஜன், முன்னாள் அறக்காவலர் குழு தலைவர் கரூர் முருக கணபதி, உபயதாரர்கள் டெல்லி ஸ்வீட்ஸ் ரத்தினம், செந்தில்குமார், ரோப்கார் திட்ட சிறப்பு செயல் அலுவலர் அமர்நாதன், கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு, சுற்றுப்பகுதி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் செயல் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள், உபயதாரர்கள், கட்டளைதாரர்கள், அனைத்து அரசு துறை அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர்.